பருத்தி வீரன் படத்தில் அறிமுகமாகி இன்று தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருந்து வருபவர்தான் நடிகர் கார்த்தி அவர்கள். தற்போது பிஸியான ஹீரோவாக இருந்து வருகிறார். அடுத்தடுத்து அவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்கள் அனைத்தும் விமர்சனங்கள் ரீதியாகவும் சரி வசூல் ரீதியாகவும் சரி மிகப்பெரிய வெற்றி அடைந்து வருகிறது. இதனால் ரொம்பவே மகிழ்ச்சியாக உள்ள கார்த்தி அவர்கள் தன்னுடைய அடுத்த பட வேலைகளில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் கார்த்தி அவர்கள் நடிப்பில் வெளியாகி வெற்றி பெற்ற படங்கள் இரண்டாம் பாகத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். தற்போது பார்ட் 2 திரைப்படங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கும் நிலையில் கார்த்தி அவர்கள் நடிப்பில் மட்டும் 4 பார்ட் 2 படங்கள் வெளிவர இருக்கிறதாம். மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, ஐஸ்வர்யா ராய், திரிசா உள்ளிட்ட பல்வேறு நட்சத்திரங்கள் நடித்து வெளியான படம் தான் பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் இரண்டாம் பாகம் அடுத்த வருடம் வெளியாக உள்ளது. அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கடந்த 2019 ஆண்டு கார்த்தி நடிப்பில் வெளியான கைது படத்தின் இரண்டாம் பாகம் விரைவில் உருவாக இருக்கிறது. பி எஸ் மித்ரன் இயக்கத்தில் சர்தார் திரைப்படம் தீபாவளிக்கு வெளியானது. இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்று வருகிறது. சர்தார் படக்குழு இந்த படத்தின் இரண்டாம் பாகத்தோட அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை வாரிசு படத்தின் இயக்குநரான வம்சி வெளியிட்டுள்ளார். தான் கார்த்தி அவர்களை வைத்து இயக்கிய தோலா படத்தின் இரண்டாம் பாகம் எடுக்கப் போவதாக அறிவித்துள்ளார். அந்த வகையில் கார்த்தி அவர்கள் 4 பார்ட் 2 படங்களில் நடிக்க உள்ளார். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.